தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி மின் இணைப்பு என்னோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் கடந்த 15/11/2022 அன்று தொடங்கப்பட்டு இன்று காலை 11 மணி வரை குறிப்பாக 78 நாட்களில் மொத்தம் உள்ள 2,67,00,000 மின் நுகர்வோர்களில் 2,42,00,000 மின் நுகர்வோர் தங்களுடைய ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோடு இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 78 நாட்களில் 2,42,00,000 நுகர்வோர்கள் ஆதார் எண்ணை இணைத்திருப்பது ஒரு மகத்தான பணி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணியாக, ஒரு வெற்றி பயணமாக மின்சார வாரியத்தினுடைய மதிப்பிற்குரிய சிஎம்டி சார் அவர்கள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரை மிக சிறப்பாக இந்த 78 நாட்களில் பணியாற்றி 2,42,00,000 மின் நுகர்வோர்கள் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். உள்ளபடியே உங்கள் சார்பாக, உங்கள் முன்பாக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய மின் வாரியத்தினுடைய அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தொடங்கி அலுவலர்கள், கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் இருக்கக்கூடிய 2,67,00,000 நுகர்வோர்களில் ஏறத்தாழ 90.69 விழுக்காடு இன்று காலை வரை இணைத்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 9.31 விழுக்காடு இணைக்க வேண்டிய மின் நுகர்வோர்கள் நிலுவையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக வீடுகளை பொறுத்த வரைக்கும் 2,32,00,000 நுகர்வோரில் 2,17,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு 15,00,000 பேர் இணைக்க வேண்டிய நிலுவை இருக்கிறது. கைத்தறியை பொறுத்த வரைக்கும் 74,000 இணைப்புகளில் 70,000 இணைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு 4,000 இணைப்புகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. விசைத்தறியை பொறுத்த வரைக்கும் 163,000 152,000 பேர் இணைச்சிருக்காங்க. இன்னொரு 9,000 பேர் மட்டுமே பாக்கி இருக்குது. குடிசைகள் தான் மிக அதிகமாக இருக்குது. மொத்தம் 9,44,000 பேரில் 5,11,000 பேர் இணைச்சிருக்காங்க. இன்னொரு 4,33,000 குடிசைகள் தான் இணைக்க வேண்டிய நிலுவை மிக அதிகமாக இருக்கிறது. தான் 54% முடிஞ்சிருக்கு. அதேபோல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 23,28,000 பேர் மொத்தத்தில் 18,28,000 பேர் இது வரைக்கும் இணைச்சிருக்காங்க. அதில் ஒரு 5,00,000 பேர் வந்து விவசாய மின் இணைப்பை பெற்றவர்கள், ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய நிலுவை இருக்கின்றன. மொத்தத்தில் வந்து இன்னொரு 9% இணைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே இப்பொழுது மின் வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக்கூட்டம் நடத்தி ஒவ்வொரு வட்டங்கள் வாரியாக எத்தனை நாட்கள் தேவைப்படும், கூடுதலாக எத்தனை நாட்கள் முடிக்க முடியும் என்று அவரிடத்தில் விவரங்களை கேட்டு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்று கேட்டு அந்த சிரமங்களை எல்லாம் களைவதற்கு வாரியத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு, குறிப்பாக அவங்க சொன்னதில் வந்து ஒரு இணைப்பு வந்து அந்த இணைப்பினுடைய சொத்து வந்து ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், அல்லது வீடுகளாக இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உரிமையாளர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆதார் எண் இணைக்கின்ற பொழுது அதில் சில சிரமங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே ஒரு மின் இணைப்பெண்ணோடு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார்கள் எண்ணை இணைப்பதற்கான வசதிகள் உருவாக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பெருநிறுவனங்களை பொறுத்த வரைக்கும், கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும், அறக்கட்டளைகளை பொறுத்த வரைக்கும், பண்ணை போன்ற பெயரில் இருந்தால் அந்த பெருநிறுவனம், கம்பெனி, அறக்கட்டளை அல்லது பண்ணை சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நபரினுடைய ஆதார் எண், அதனுடைய உரிமையாளர் எண் கண்டிப்பாக இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதேபோல் மின் இணைப்பு உரிமையில் தனிப்பட்ட நபராகவோ அல்லது வாடகையராகவோ இருக்கும் பட்சத்தில் அவருடைய தனிப்பட்ட ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் பெரும்பான்மையாக இருப்பது மின் இணைப்பு ஒருவர் பெயரில் இருக்கும், அந்த சொத்தினுடைய உரிமையாளர் 2 அல்லது 3 பேர் 1 மேற்பட்டவராக இருக்கக்கூடிய சூழலில் யாருடைய எண்ணை கொடுப்பது என்பது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு தயக்கமாக இருந்தது. ஆகையால் ஒரு மின் இணைப்பு எண்ணில் 1 ஆதார் எண்ணை இணைத்து கொள்ளலாம், அதற்கான வசதிகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக சிறப்பாக வாரியம் குறிப்பிட்ட நாட்களில் மின் இணைப்பினோடு ஆதார் எண்ணை இணைத்த மின் நுகர்வோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மின் வாரியத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய 9% மின் நுகர்வோர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் களையப்பட்டு மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக, விரைவாக சேர்ப்பதற்கான
அந்த நடைமுறைகள் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த 9% இணைப்பதற்கு வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு, அதற்குள்ளாக அனைத்து நுகர்வோரும் 100% 2,67,00,000 மின் நுகர்வோர்களும் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். 15 நாட்கள் இருக்கிறது என்பதற்காக வாரியத்தினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அந்த கடைசி கட்டத்தை முயற்சிக்காமல் இன்று முதலே, குறிப்பாக நாளையிலிருந்து தொடங்கி, அனைவரும் அதற்கு முன்பாகவே முடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 15 நாட்கள் கால நீட்டிப்பு என்பது அதற்கு முன்பாக முடிப்பதற்காக மின் நுகர்வோரிடத்திலே வாரியத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 15 நாள் என்பது இதுவே இறுதி வாய்ப்பாகும், இதுதான் இறுதி வாய்ப்பு. இனிமேல் வந்து கால நீட்டிப்பு என்பது மின்வாரியத்தின் மூலம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை, இதுவே இறுதி கெடு, இதுவே இறுதி வாய்ப்பு. ஆகையால் இந்த 15 நாட்களுக்கு முன்பாக மின் நுகர்வோர்கள் தங்களுடைய எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முழுவதுமாக 100% இணைப்பதற்கான முயற்சிகளுக்கு மின்வாரியத்திற்கு மின் நுகர்வோர்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரெண்டாயிரத்தி 811 பிரிவு அலுவலகங்கள் செக்ஷனில் வந்து ஏற்கனவே வந்து ஆன்லைனில் இணைப்பதற்கான வசதிகள் இருக்கப்பட்டது. அப்புறம் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்காக 2,811 பிரிவு அலுவலகங்கள்லேயும் வந்து முகாம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2,811 பிரிவு அலுவலகம் செக்ஷன் மூலமாக மொபைல் கேம்ப் ரெடி பண்ணி அதுவும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்பொழுது கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறோன்னா, வீடு வாரியாக சென்று இந்த குடிசைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வீடுகளுக்கே நேரில் சென்று அந்த ஆதார் எண்ணை இணைப்பதற்கான மின் இணைப்பினோடு ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பணிகளை செய்திட வேண்டும் என்று இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இல்லை, முதல்ல முடிப்போம் சார், எவ்வளோ பேர் வர்றாங்க என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேசி மனு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று தான் இப்போ 15 நாட்கள் வந்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த நீட்டிப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 15 நாட்களுக்குள்ள 100% முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் வந்து மின்வாரியம் வந்து முயற்சி எடுத்து எங்களுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதில் வந்து 100%, ஏன்னா 78 நாட்களுக்குள்ளேயே 2,42,00,000 பேர் இணைச்சாச்சு. மீதம் இருக்கக்கூடியது ஒரு 25 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த 25 லட்சம் பேரும் கண்டிப்பாக வந்து இந்த 15 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சத்துக்கு உள்ளாக தான் வருது. அதனால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இல்லை சார், இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தானே. இப்போ ஒரு புதிய திட்டம் தொடங்கினாதான் அது வந்து தேர்தலுக்கான அந்த இதில் வரும், விதிமுறைகளில் வரும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியது தானே, இப்போ அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சார், ஒரு புதுசாக ஒரு விவாதப் பொருள் எடுத்துக்க வேண்டாம் சார். இப்போ ஏன்னா ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிறவங்க நல்லாவே தெரியும் கடந்த காலங்களில் எப்படி மின்வாரியம் இருந்தது, இப்போ எவ்வளோ இந்த 1.5 வருஷத்தில் எப்படி வந்து மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அதில் வந்து பல நேரங்களில் நீங்களே கூட எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஆதார் அணி இணைச்சா நிறைய இழப்புகளை தவிர்க்க முடியும், வாரியத்தை மேம்படுத்த முடியும்னு. அப்படிப்பட்டவங்களுடைய கருத்துக்கெல்லாம் தான் நாங்கள் உள்வாங்கி இதில் முயற்சி எடுத்து ஒரு 78 நாட்களில் 2,42,00,000 பேருங்கிறது ஒரு இமாலய சாதனை, ஒரு வரலாற்று சாதனை. இது இந்த சாதனைங்கிறது வந்து தனிப்பட்ட ஒருவரால் யாருனாலையுமே முடியாது. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய உயரதிகாரியிலிருந்து கடைநிலை ஊழியர்கள எடுத்த முயற்சி தான் இந்த மகத்தான சாதனையாக திகழ்ந்திருக்கு. அது இன்னும் வந்து இந்த 15 நாளைக்குள்ளே 100% முடிச்சிருவோம். வரக்கூடிய நாட்களை இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் மனு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அடுத்த கட்டமாக அமர்த்தெல்லாம் பேசுவோம். இல்லை, விவசாய இணைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன இல்லைங்களா, எவ்வளோ பேர் இணைச்சிருக்காங்க என்னங்கிறத இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான். விவசாய இணைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு 4 லட்சம் பேர் பாக்கி இருக்காங்க, 433,000 பேர் பாக்கி இருக்காங்க. அதுவும் இந்த 15 நாட்களில் முடிஞ்சிடும் சார். உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, சில நேரங்களில் உங்களுக்குள்ளே மாற்றி ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பலமுறை நான் இதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டேன், பலமுறை வெளியூரில் நான் சந்திக்கும் போதும் இதற்கான விளக்கங்கள் தேவையான அளவுக்கு விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அதனால் அதுவே போதுமானது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டியது. இன்றைக்கி இது ஒரு முக்கியமான பணி, ஆதாரம் இணைக்கக்கூடிய பணி. அந்த பணியில் இப்போ முன்னெடுத்துருக்குறோம். கண்டிப்பாக
15 நாட்கள் நாங்கள் இப்போ காலம் நீட்டிப்புன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்பாகவே முடிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கோம். நன்றி. மற்ற துறைகளை சொல்கிறீங்களா சார்? உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்ட மற்ற துறைகளிலிருந்து வர வேண்டிய பாக்கி அறத்தால் 4500 கோடி அளவுக்கு இருக்கிறது. அது வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். விரைவாக நிதித்துறையோடு பேசி அந்த நிதிகளை படிப்படியாக விடுவிப்பதற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க. எனவே வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த 4500 கோடி நிலுவைத் தொகை என்பது படிப்படியாக வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குது. நிலக்கரி மாயமான சம்பந்தமாக குழு அமைக்கப்பட்டு விசாரித்து விசாரணை அறிக்கை வந்து அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அரசின் சார்பில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக வந்து அந்த விஜிலன்ஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. விரைவில் வந்து அதுக்கு வந்து யாரெல்லாம் அதில் தவறு செய்தார் என்பது நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அந்த மாதிரி பிரிக்கலை சார், பிரிக்கலை. முழுவதுமாக 100% இணைப்பதற்கான முயற்சி தான் எடுத்துருக்குறோம் நம்ம. அதனால் இணைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க, என்னங்கிறது தெரியும், எங்கெங்கெல்லாம் இழப்புகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இது முதல்ல இது முயற்சி. 78 நாட்கள் இதே பணியில் இருந்தாங்க. இடையில் வந்து 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணிகள்லையும் அது ஒரு மகத்தான பணி தான். அதையும் வந்து குறிப்பிட்ட நாட்களில் முடித்து ஒரு சாதனையாக மின்வாரியம் நிகழ்த்தியிருக்கு. வாரியத்தினுடைய அனைவருமே சேர்ந்து அதை முயற்சி எடுத்து செஞ்சு முடிச்சுருக்காங்க. 15 நாட்கள் காத்திருப்போம், அதுக்குள்ளே 100% முடிச்சுட்டு இதே இடங்களில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம இல்லை, ஒண்டின்னு கொடுத்துருக்குறோம். ஒண்டின்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அதில் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, ஒன்று குறிப்பிட்டது 8 வீடுகளுக்குள்ளே இருக்குது. அது சம்மந்தமான கருத்துக்கள் வந்திருக்கு, அது பார்க்கலாம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம்.